நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நான் திருநெல்வேலியோடைய TN72 ஆட்டோ வீல்ஸ் மாடிஃபிகேஷன் அண்ட் ஆக்சசரிஸ் அவுட்லெட்டில் இருக்கேன். நிறைய பேர் என்னுடைய மாடிஃபைடு டாடா நேனோ மெகா பிக்சல் எடிஷன் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பயங்கரமான மாடிஃபைட் டாடா நேனோ தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வண்டிக்கு 300,000 ரூபாய் மதிப்புள்ள மாடிஃபிகேஷன்ஸ் மட்டுமே பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவசியம் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மேலும் பல மாடிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில் கார் ரிவ்யூஸ்க்காக தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு ரொம்ப அவசியம். அதனால் இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டர்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனஸ்ட்லி சொல்ல போனால் என்னுடைய நானோவுக்கு நான் பண்ண மாடிஃபிகேஷன்ஸே கொஞ்சம் அதிகம்னு ஒரு சில பேர் சொன்னாங்க. ஆனால் இதோ இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி நிற்கிது இந்த 300,000 ரூபாய் மதிப்புள்ள மாடிஃபிகேஷன்ஸ் பண்ண டாடா நானோ ஜென்எக்ஸ். ஃபர்ஸ்ட் கிளான்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக வேற மாதிரி இருக்குது. பயங்கரமாக அட்டென்ஷன் டு டீடைல் அண்ட் யூனிக்கான டிசைன் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் தவிர ஹெட்லாம்ப்ஸுக்கு உள்ளேயே ப்ளூ அண்ட் சில்வர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்டீரியரை பொறுத்தவரை இருக்கிறதுலே பெரிய வித்தியாசங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த பம்பர்ஸ் கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ணி இந்த பம்பர்ஸை மேக் பண்ணியிருக்காங்க. பல விதமான லைட்டிங்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் அந்த பாடி கிட்டோடைய லுக் கொடுத்துருக்காங்க. பாடியை விட்டு வெளியே வர மாதிரி மஸ்குலர் வீல் ஆர்ச்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு 13-inch குவிட்டோடைய அலாய் வீல்ஸ் பொருத்திருக்காங்க. ஓஎஸ் குவிட்டோடைய வீல்ஸை பொறுத்துறது என்னுடைய வண்டியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வண்டியில் பார்த்தது போலவே அந்த மெகா பிக்சல் சிக்னேச்சர் விண்டோ லைன் டிசைன் அப்படியே இந்த வண்டிக்கும் பொருத்திருக்காரு. ஆனால் ஒரு வித்தியாசம், கிளாசி பிளாக் ஸ்டிக்கரிங்க்கு பதிலாக ஒரு ஸ்டோன் டெக்ஸ்சர் போன்ற வைனல் ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்கு. கூடவே ப்ளூ ஹைலைட்ஸ் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம், இன்க்ளூடிங் டோர் ஹேண்டில்ஸ் அண்ட் கிரில் லைட்டிங். ஃப்ரண்ட்டு போலவே பேக் பம்பரையும் கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. ரெகுலரான கிரில் டிசைனை எடுத்துட்டு ஒரு மெஷ் கிரில் டிசைன் கொடுத்துருக்காங்க. மேலும் இங்கேயுமே என்னுடைய மெகா பிக்சல் டிசைனை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. பூட்டோடைய ஹேண்டிலுக்குமே ப்ளூ லைட்டிங் வருது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் போல ரியர் பம்பருக்கு கீழே டிஃப்யூசர் ஸ்பாய்லர்ஸ் போன்ற டிசைன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. நார்மலான ஸ்மைலிங் டிசைன் இருக்கிற ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர்ஸ் இப்போ மேலும் அக்ரெசிவாக ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோங்கிறது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக இந்த வண்டி வெளியே ரோடில் போச்சுன்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. இன்னும் ஏகப்பட்ட மாற்றங்கள் உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். டிரைவர் டோரை திறந்து பார்த்தீங்கன்னா பா ஒரேடியாக ப்ளூவாக இருக்கே. அதாவது இந்த வண்டியோடைய ஓனருக்கு ப்ளூ ரொம்ப ஃபேவரட் கலர் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே ப்ளூ பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் மட்டும் இல்லை, இன்டீரியர் கம்ப்ளீட்டாக ப்ளூவாக இருக்குது, இன்க்ளூடிங் டோர் பேட்ஸ். இந்த டோர் பேட்ஸுக்குமே சுவேடு ஃபேப்ரிக் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, ரெகுலர் ஃபேப்ரிக் மெட்டீரியல் எடுத்துகிட்டு. அது மட்டும் இல்லாமல் நானோவுக்கு இல்லாத ஒரு ஃபீச்சர் இந்த பாட்டில் ஹோல்டர்ஸ். ரொம்ப நீட்டாக ஃபேக்டரி ஃபிட்மெண்ட் போலவே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. 1 லிட்டர் பாட்டில்ஸ் இங்கே ஈஸியாக ஃபிட் ஆகுது. என்னுடைய வண்டிக்கும் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அதே சேம் சுவேடு ஃபேப்ரிக் மெட்டீரியலில் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க. இது நானோட சீட்ஸ் தான். ஆனால் அதையே வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி ஆல்டர் பண்ணி ரீடிசைன் பண்ணியிருக்காங்க, அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் பொறுத்துற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் சென்டர் கன்சோலில் இந்த சுவேடு ஃபேப்ரிக் ஃபினிஷ், சென்டர் ஆம்ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் மெயினான ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேஷ்போர்டையும் ப்ளூ பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நான் இந்த சீட்டில் உட்காந்துக்கிறேன். ஸோ எஸ் இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம் கம்ப்ளீட்டாக எல்லாமே ப்ளூ மற்றும் பலவிதமான சேஞ்சஸ் இந்த வண்டியில் இருக்குது. சென்டர் கன்சோலுடைய டிசைன் எதுவும் மாற்ற கிடையாது. ஆனால் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஒன்று பொருத்திருக்காங்க. இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டம்லேயே ஆடியோ மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் பொருத்திருக்காங்க. இது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இது பெரிய ஹைலைட் இல்லை. ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீரிங் காலமுக்கு மேலே இங்கே இன்னொரு கேமரா ஸ்க்ரீன் இருக்குது. இது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராங்க. கரெக்டாக ஸ்டீரிங்குக்கு பின்னாடி கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி ஃப்ரண்ட் கேமராவும் பொருத்தி இதுக்கு தனியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டேஷ்போர்டுக்கு சைட்ஸில் இது என்னடா பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. எஸ் இது வந்து போக் ஆடியோடைய காம்போனன்ட் ஸ்பீக்கர்ஸ். கம்பெனியோடைய நார்மல் சின்ன ஸ்பீக்கர்ஸை எடுத்துகிட்டு பெரிய காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் பொருத்திருக்காங்க. அது கூடவே ட்வீட்டர்ஸும் டிசைன் பண்ணி பொருத்திருக்காரு. கண்டிப்பாக சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்க போகுது. கூடவே சவுண்ட் டேம்பிங்கும் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நானோவுக்கு பட்டன் ஸ்டார்ட் பொருத்திருக்காரு. அந்த ஸ்பீக்கருக்கு கீழே கீ ஹோலை கம்ப்ளீட்டாக க்ளோஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரைட் சைட் டிரைவர் ஏசி வென்ட்டுக்கு கீழே 4 சுவிட்சஸ் இருக்குது. இது நாளுமே 4 விதமான லைட்டிங் மற்றும் ஆடியோ சிஸ்டமும் கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது அந்த ரெட் பட்டன் தனியாக ஆடியோ சிஸ்டமுக்கு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியோடைய இன்னொரு பெரிய ஹைலைட், அப்படியே ரூஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது, வானம் தெரியுது. சன்ரூஃப் பொருத்திருக்காங்க இந்த நானோவுக்கு. எலக்ட்ரிக் சன்ரூஃப் இல்லை, மேனுவல் சன்ரூஃப் தான். மேலும் இந்த சன்ரூஃபை கம்ப்ளீட்டாக ஓப்பன் பண்ணவும் முடியாது, ஆனால் டில்ட் ஓப்பன் மட்டும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரூஃப் லைனிங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் அதே சுவேடு ஃபேப்ரிக் ஃபினிஷ் பொருத்தி ஒரு குவாலிட்டி ஃபீல் கொடுத்துட்டாங்க.
மேலும் பொதுவாகவே நானோவுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும்தான் லைட்டிங் வரும். ஓ எஸ் உங்களுக்கு காட்டவே மறந்துட்டேன், ரூஃப் லைனிங் தவிர இந்த சன் வைசர் மற்றும் டோர் ஹேண்டில்ஸையுமே பிளாக் கலரில் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி போனீங்கன்னா ரியர் சீட் பேசஞ்சர்ஸ்க்குமே தனியான இன்டீரியர் லைட்டிங், ரெண்டு விதமான லைட்டிங் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது ரூஃபில் கிராப் ஹேண்டில்ஸ் கூட பிளாக் கலரில் பெயிண்ட் மாற்றுவாங்க அப்படின்னு நினைக்கவே இல்லை. அதே போல் எல்லா பில்லர்ஸ்க்குமே ப்ளூ கலர் கொடுத்து ஒரு கம்ப்ளீட்லி ஆல் ப்ளூ இன்டீரியராக மாற்றிட்டாங்க. இந்த ஓவரால் ப்ளூ தீம் எல்லாருக்கும் பிடிக்கும்னு அவசியம் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஓனருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்குமே இந்த அப்பீல் கொஞ்சம் வித்தியாசமாக அட்ராக்டிவாக இருக்குது. இன்னும் முடியலைங்க, அப்படியே ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டன் ஃப்ளோரிங் போன்ற மேட்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ளூ கலர் இன்டீரியர் லைட்டிங்கும் இருக்குது, அதோட சேர்த்து ப்ளூ கலர் கார்பெட் நூடுல் மேட்ஸும் போர்த்திருக்காங்க. ஸோ லிட்ரலி எல்லாமே ப்ளூ ஓவர் டோஸ் தான். ஆனாலும் இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிட்டு கியர் லீவரை அப்படியே ஃபேக்ட்ரி லுக்காக வச்சுருக்காங்க. ஆனால் கியர் லீவருடைய கன்சோலையும் விட்டு வைக்கல, அதையும் ப்ளூ கலரில் ஒரு சாட்டின் ப்ளூ ஃபினிஷ் கொடுத்து வேறு லுக் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் லீவரை மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லேயே இவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது, இப்போ பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பேக் டோர் திறந்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அதே சேம் ப்ளூ தீம், ப்ளூ கான்செப்ட் மட்டும் தான் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸில் பார்த்த அதே ப்ளூ சுவேடு ஃபேப்ரிக் ஃபினிஷ் இருக்குது. ஆனால் பேக் சீட்டோடைய டிசைன் மற்றும் ஷேப்பில் எந்த வித்தியாசமும் இல்லை. மேலும் ஃப்ரண்ட்டை போலவே ப்ளூ கலர் இன்டீரியர் லைட்டிங், ப்ளூ மேட்டிங் மற்றும் டோர் பேடுக்குமே ப்ளூ ஸ்வேடு ஃபேப்ரிக், அதோட ஃபேக்டரி ஃபிட் லுக்கிங் பாட்டில் ஹோல்டர்ஸ், கூடவே பவர் விண்டோஸும் பொருத்திருக்காங்க. டாடா நானோவோடைய எந்த வேரியண்ட்டுக்குமே ரியர் பவர் விண்டோஸ் கிடையாது, ஆனால் இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. பேக் சீட்லேருந்து பார்க்குறதுக்கு இந்த ஆல் ப்ளூ இன்டீரியரோடைய டேஷ்போர்டு இப்படி தான் இருக்குது. பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் ரெண்டு சைட்லேயுமே இருக்குது, ஆனால் குவார்ட்டர் கிளாஸ் ரெண்டுமே மறைக்குது. அது ஒன்று தான் என்னுடைய கன்சர்னாக இருக்குது. மற்றபடி ரெண்டு ஸ்க்ரீன்ஸோட பார்க்குறதுக்கு இது கொஞ்சம் ஹைடெக் மாதிரி தான் தெரியுது. கூடவே சன்ரூஃப் இருக்கிறது, இன்னும் அடிஷ்னல் லைட்டிங்கும் தருது. என்னை கேட்டால் ஸ்டீரிங்குக்குமே ப்ளூ ஹைலைட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் வேறு மாதிரி இருந்திருக்கும். யா சூப்பர், இப்போ இந்த வண்டியை கம்ப்ளீட் சம்மரி பண்ணிடுவோம். டாடா நானோ ஜென்எக்ஸ் மேனுவல் 2019 ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோடைய விலை 340,000 ரூபாய் ஆன் ரோட்டில். ஆனால் இந்த நானோவுடைய ஓனர் அதுக்கும் மேலே 300,000 ரூபாய் செலவு பண்ணி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வேற லெவல் கார் மாதிரி மாற்றிட்டாரு. அதாவது என்னுடைய நானோவை விட பல மடங்கு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் HID ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பம்பர் ரீஃபேப்ரிகேஷன், சைட் பாடி கிட் வீல் ஆர்ச்சஸ், கம்ப்ளீட்லி ரீடிசைன்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ், டேஷ்போர்ட் மற்றும் பில்லர்ஸ் ரீபெயிண்டிங், பட்டன் ஸ்டார்ட், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸ், பிளாக் ரூஃப் ட்ரீட்மெண்ட், சன்ரூஃப், 13-inch அலாய் வீல்ஸ், காம்பனன்ட் ஸ்பீக்கர்ஸ் வித் சபூஃபர் மற்றும் டோர் டேம்பிங். இவ்வளவு விஷயங்கள் இத்தனோண்டு வண்டிக்குள்ளே பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போதே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் ரொம்பவே ஹை குவாலிட்டியாக ப்ராப்பர் ஃபினிஷாக முடிச்சு கொடுத்துருக்காங்க TN72. இதே போல் ஹை குவாலிட்டி மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல்ட்ரேஷன்ஸ்க்காக அவசியம் அணுகுங்க திருநெல்வேலி அம்பை ரோட்டில் இருக்கிற TN72 ஆட்டோ வீல்ஸ் மாடிஃபிகேஷன்ஸ் அவுட்லெட்.